2001 டிஸ்னியால ஒரு கார்ட்டூன் மூவி ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு, அதுதான் ஸ்ட்ரைக். ஸோ ரொம்ப பெரிய அளவில் கிளாசிக்கான ஒரு மூவியாக கூட அப்போ இருந்த குழந்தைங்களுக்கு மாறிச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நானும் அப்போ வந்து ஒரு குழந்தை தான், எனக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்றைக்கான சூழ்நிலையில் இதில் வந்து செகண்ட் பார்ட்லாம் கூட வந்துருச்சு, நிறைய பேர் இப்போ கூட இதை வந்து வரவேற்றுட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு கூட இது பர்சனலாக நான் இதை வந்து திருப்பி திருப்பி இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது, அந்தளவுக்கு டிஸ்னி இந்த படத்தோட கதையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட செதுக்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அருமையாக வந்திருக்கும், ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த வகையில் இந்த படத்தோட ஒரு லீட் ரோல்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பச்சை கலரில் பூதத்தை வந்து காட்டுவாங்க. இந்த படம் வந்து இந்தளவுக்கு வெற்றியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் தான் வந்து காரணம், ஓகேங்களா? பட் அந்த ஆடியன்ஸில் எக்கச்சக்கமான பேருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, இந்த படத்தோட லீட் ரோலாக வந்து காட்டுறாங்களா அந்த பச்சை கலர் பூதம், அது உண்மையிலே வாழ்ந்த ஒரு பர்சனோட இன்ஸ்பிரேஷன் தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, அப்படி எத்தனை பேருன்றது கமலில் கண்டிப்பாக அந்த லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இந்த ஸ்ட்ரிங் கேரக்டரோட உண்மையான இன்ஸ்பிரேஷனான அந்த பர்சனோட லைஃப் ஸ்டோரியை தான் தெரிஞ்சு போகிறோம். நீங்கள் பார்த்துருக்க ஸ்டார்ஸ் பேச்சு யூடியூப் சேனல், நான் உங்களோட விஎஸ். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள ரெக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் சோனில் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையோட ஆரம்பம் 1903 இருந்து ஆரம்பிக்குது. ரஷ்யாவில் ஊக்லே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை பிரதேசம், அங்கே ஒரு ஃப்ரெஞ்சு கப்பல் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஞ்சு கப்பல்ஸ் மீன்ஸ் அதாவது ஃப்ரான்ஸ் தான் இவங்களோட பிறந்த நாடு, பட்டு பிழப்புக்காக வந்து ரஷ்யாவில் இவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரஷ்யாவில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை 1903 பிறக்குது, அதுக்கு மோரிஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மோரிஸ் தான் நம்மளோட இந்த ஸ்ட்ரிங்குன்னு சொல்லப்படக்கூடிய கேரக்டரோட அந்த பச்சை கலர் பூதம் இருக்குங்களே அதோட இன்ஸ்பிரேஷன். ஸோ 1903 இவங்க வந்து பிறந்ததுக்கப்புறம் மோரிஸோட லைஃப்பில் வளரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இல்லவே இல்லை, பண ரீதியாகவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு குடும்பம்னு கூட சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, இவரோட அப்பா வந்து ஒரு ரயில்வேல இருக்கக்கூடிய இன்ஜினியர், அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். நல்ல ஒரு லைஃப் தான், நல்ல அருமையாக வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் போக போக இந்த மோரிஸ் வளர வளர தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதோட விளைவாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இறந்து போயிட்டார். இவர் இறந்ததுக்கப்புறம் இவங்களோட குடும்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது பண ரீதியான்னு சொல்கிறத விட நாடு ரீதியான்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த சமயத்தில் தான் உலகப்போர் வந்து ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ ரஷ்யாவில் அடிக்கடி வந்து போரெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அந்த நாடு. அதனால் வந்து அவங்க அம்மா தன்னோட பையனோட ஃப்யூச்சரை கேர் பண்ணி, நம்ம பேசாமல் நம்மளோட சொந்த நாட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸுக்கு பையனோட வந்து கிளம்பிட்டாங்க. ஃப்ரான்ஸ்லேயும் அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் வேலையும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமான ஒரு குடும்பமாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து அப்பா இல்லைன்ற ஒரு சோகம் சின்ன வயசுலேயே வந்து இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் அவரோட லைஃப் வந்து ஜெர்னி நல்லா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தன்னோட 20வது வயசில் அவரோட லைஃபே மொத்தமாக திருப்பி போட்ட ஒரு சம்பவம் வந்து நடக்குது. ஒரு நாள் காலையில் மோரிஸ் வந்து தூங்கி எந்திரிக்கிறாரு, அவங்களோட அம்மா வந்து இவரோட காலை பார்க்குறாங்க. காலை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது. அது என்னதுன்னா, தன்னோட காலை விடவும் தன்னோட பையனோட கால் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இவனோட கால் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வியப்பாகவே இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இவனை போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட பையனுக்கு வந்து ஆக்ரோமோக்லே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நோய் இருக்குது. சரியாக ப்ரொனன்சேஷன் பண்ணுறேன்னு தெரில, பட் ஆக்ரோமோக்லே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோயோட எஃபெக்ட்ஸ் எந்தமாதிரி உடம்புல இருக்குன்னா, நமக்கு பொதுவாக பிறக்கும் போது நம்மளோட போன்ஸ் என்ன மாதிரி இருக்குதோ நம்மளோட 20-25 வயசில் அப்படியே வந்து அதோட வளர்ச்சி ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம அதே மாதிரியான உருவமைப்பு தான், அதாவது நம்மளோட நீளமும் அகலமும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் குண்டாகிறது எல்லாமே வந்து கொழுப்புகள் அதிகமாகிறது மூலமாக வந்து நடக்கும். பட் மோரிஸோட கேஸை பொறுத்த வரைக்கும் அவனோட எலும்பு வந்து பெருத்துக்கிட்டே போகும் ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது வீங்கும் அப்படியே. ஐ மீன் அது வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, நம்ம புரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா வீங்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆகுறதுனால அவனோட உடம்பு வேறு மாதிரியான ஒரு கோணங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அவனோட முக அமைப்புகள் எல்லாமே மாறும், கை அமைப்புகள் எல்லாமே மாறும். ஒரு சாதாரண பர்சனை விடவும் இவர் வந்து கொஞ்சம் போல் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் இது வந்து காலில் இருந்தால் வந்து ஆரம்பிச்சிச்சு, பட் போக போக வந்து உடம்பு முழுக்க இதோட மாறுபாடை வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சு, அவங்க அம்மாவால் தாங்கவே முடியலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மோரிஸ் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவரோட முகத்தோட அமைப்பு கிட்டத்தட்ட ஏஞ்சல் மாதிரியே இருக்குமா, அதனால வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவருக்கு பட்ட பேராக ஏஞ்சல் தான் வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் இவ்வளோ அழகான பையனுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும்
தன்னோட அம்மா வந்து இவ்வளோ வருத்தப்படுறதுனால அதை பெருசாக காட்டிக்கக்கூடாதுன்றக்காகவே பல சமயங்களில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி தான் வந்து அவங்க அம்மாகிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார் மோரிஸ். பட் அவரோட மனசுக்குள்ளேயே கொஞ்சம் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அண்டு கொஞ்சம் வயசும் வந்து இப்போ அதிகமாகிட்டனால காலேஜுக்கெலாம் வந்து போக வேண்டியிருக்கும். இவர் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது லாயருக்கு. பட் இப்படிப்பட்ட ஒரு முகபாவனைகள் அண்டு உடம்போட பிரச்சனைலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேலி பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் யாரெல்லாம் வந்து ஏஞ்சல் ஃபேஸ்ன்னு சொல்லி நல்ல ஒரு கெத்தாக வந்து சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து இவரோட அக்லி ஃபேஸு அசிங்கமானவன் அப்படி இப்படிலாம் வந்து ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவரை ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுச்சு. அதனால் வந்து படிப்பை அப்படியே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், லைஃப் அதுக்கப்புறம் வந்து பார்க்கணுன்றதுக்காக ஃப்ரான்ஸோட நேவியில் போய் வந்து ஜாயின் பண்ணார். கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் அங்கே தான் வந்து வேலை பார்த்துருக்காரு. அந்த நேவியில் தான் அவருக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனே வருது. எப்படி இருந்தாலும் இந்த லைஃப் வந்து போக தான் போகுது, ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொரு நொடியும் தன்னோட லைஃப்பை நமக்காக வாழணும், மற்றவங்களுக்காகவும் வாழணும், பட் வேஸ்ட் மட்டும் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன், கண்டிப்பாக இந்த உருவத்தை வச்சு நம்மளால் சாதிக்க முடியும், நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து வாழ முடியும்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷனே உருவாச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரெஞ்சு நேவி தான். அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒர்க்கிங்கான பர்பஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கள்ட்ட பழகின ஃப்ரெண்ட்ஸு எக்கச்சக்கமான பேர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு சில சேடான ஸ்டோரி வந்து இருக்குமா. அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது அவருக்குள்ளே ஒரு இவனே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நல்லா சிரித்த முகத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளால் முடியாதுன்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு நோக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஃப்ரெஞ்சு நேவியில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சிங்கப்பூர் போயிட்டார். சிங்கப்பூரில் ஒரு நபரை சந்திக்கிறாரு, அவரோட பேர் வந்து போஜ்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அவரோட பேர் வந்து போஜ்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நபர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்லர். இவர்கிட்ட போய் எனக்கு வந்து ரெஸ்லிங் சொல்லித்தாங்க, நானும் வந்து ரெஸ்லிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவருக்கு வந்து சாதிக்கணும்னு சொல்லி தான் ஆசை, பணம் சம்பாதிக்கிறது இவருக்கு வந்து ஆசை இல்லை. இந்த ரெஸ்லிங் அவர் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே என்னதுன்னா அவரோட முகம் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதை வந்து எந்த ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. முதல்ல வந்து சர்க்கஸ் எல்லாமே வந்து அவரோட நினப்பில் வந்திருக்கு. பட்டு அது வந்து அவரை சாதிக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு போகாதுன்றனால அவர் வந்து ரெஸ்லிங்கை வந்து சூஸ் பண்ணார். அந்த வகையில் அந்த போஜ்லோன்னு சொல்லப்படக்கூடிய நபர்கிட்ட நிறையா ட்ரைனிங் வந்து எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் வந்து போஜ்லோவும் இந்த மோரிஸும் பாரிஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. பாரிஸில் தான் இவர் வந்து ட்ரைனிங் எல்லாமே வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் ரொம்ப பக்காவானதுக்கப்புறம் இவர் நிறைய டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாரு, எக்கச்சக்கமான நாடுகளுக்கு போகிறாரு. அதில் ஒன் ஆஃப் தி நாடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, யூனிட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா கூட வந்து போயிருக்காரு. பட் வேர்ல்டு வார் சமயத்தில் யூனிட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து இவரை ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றினாங்க. ஏன்னா ரஷ்யாவிலேருந்து வந்த பர்சன்ன்றாங்களா அந்த மாதிரி. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுலேயுமே வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கல. பட் எல்லா டோர்னமெண்ட்லையுமே இவரை யாருன்ற அளவுக்கு வந்து நிரூபிச்சுட்டு தான் வந்தார். தோல்வியும் ஜெயிக்கிறதும் வந்து அங்கே மாறி மாறி தான் அவரோட லைஃப்பில் வந்து நடந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் நிறைய பர்சன்ஸ் வந்து இப்படி ஒரு பர்சன் வந்து விளையாண்டு போகிறாண்டா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிற வகையில் வந்து இருந்துச்சு இவரோட சண்டை, ஓகேங்களா? ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் எந்தளவுக்கு கரடு முரடாக வந்து இருக்கிறாரோ அந்தளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இனிமையான ஒரு பர்சன் சொல்லலாம். நிறைய பர்சன்ஸ் வந்து இவரோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்களாம். பேசும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து இருப்பாராம். நான் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணுவாராம். அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் சொல்லப்படுது. அந்த ஒரு இனிமையான குணத்துக்காகவே வந்து இவரை ஒரு பொண்ணு வந்து காதலிச்சாங்க. அவங்களோட பேர் என்னன்னா ஓக்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓக்லா சரியாக இதுவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, எனக்கு வந்து ஃப்ரெஞ்சோட நேம் தான் வந்து அதிகமாக வருது. ஸோ ஓக்லான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து இவங்களை காதல் திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் எக்கச்சக்கமான மாறுபாடுகள் வருது. நிறைய டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதோட விளைவாக ஃப்ரான்ஸில் ஒரு மேட்ச் ஒன்று நடந்திருக்கு. அதை வந்து ஏடபிள்யூஏன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கனக்க எப்படி டபிள்யூடபிள்யூஏன்னு சொல்கிறீங்களோ அதேமே அந்த சமயத்தில் வந்து ஏடபிள்யூஏன்னு சொல்லி ஒரு மேட்ச் ஒன்று நடக்கும். அந்த மேட்சை வந்து விரிவாக்கமாக சொல்லணும்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கலந்துக்கிட்டார். அதில் நிறைய பேர் வந்து தோக்கடிச்சார், நாக் அவுட்லாம் எக்கச்சக்கமான பேரை வந்து பண்ணார். ஆனால் இவருக்கு ஒரு பொற்காலமாக இருந்த சமயம் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏடபிள்யூஏல 1940 1942 வரைக்கும் பல நபர்களை பறக்க விடுறாரு. எல்லாருமே வந்து நாக் அவுட் பண்ணுறாரு. செம்மையான ஒரு சாம்பியனாக வந்து மாறிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதோட விளைவாக அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து அவனுக்கு அதிகமாக வந்து உருவாச்சு. ஏன்னா அந்த மேட்சை வந்து எக்கச்சக்கமான பேர் வரவேற்றாங்க. அண்டு நிறைய பேர் வந்து அந்த மேட்சுக்கு ஃபேனாக இருந்ததுனால இவர் அதில் வந்து நிறைய பேரை தோக்கடிக்கிறனால இவருக்கு வந்து ஃபேன் ஆகிட்டாங்க. அண்டு அது மூலமாக வந்து பணமும் பயங்கரமாக வந்து சம்பாரிச்சார். இவரோட குடும்பமும் பயங்கரமான ஒரு செழிப்பான ஒரு செல்வந்தர்களாக வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லலாம்,
ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் இந்த ரஸ்லிங்னால இவர் தான் ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து மாறிடுச்சு. இவரை யாரெல்லாம் வந்து அக்லின்னு சொன்னாங்களோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்னோட ஃப்ரெண்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு சொன்ன சமயம்லாம் வந்துச்சான். ஸோ இவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து வாழ ஆரம்பித்தார். ஆனால் எல்லா ஒரு ஹாப்பிக்கு அப்புறமும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து இருக்குன்ற மாதிரி இவரோட உடம்பு போகப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோசமாக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் இவருக்கு இருந்த அந்த நோயினால் 1954 இவர் ஒரு நாள் வந்து பேச்சு மூச்சே இல்லாமல் வந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வந்து அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி இவர் இறந்துட்டார் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த சமயத்தில் இவரோட இறப்பை யாராலும் வந்து ஏற்றுக்கவே முடியலை. ஒரு ரஸ்லிங்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியே இவர் தான். இவரோட இறப்பு ரொம்ப பேரை வந்து சோகத்தில் ஆளாகிச்சுன்றதான் உண்மை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிகினராக வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரஸ்லிங் ஃபீல்டில் வரக்கூடிய வீரர்கள் எல்லாருமே இவரோட இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் உள்ளே இறங்கினாங்க. ஸோ அந்தளவுக்கு பல நபர்களோட மனசில் இவரோட முகத்தை பதிய வச்சுட்டு போனார். ஆனால் எந்த அளவுக்கு இவரோட புகழும் இவரோட பெருமையும் வந்து பேசப்படுச்சோ போகப்போ வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறக்கவும் ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் டிஸ்னி அவங்களோட மூவியான ஸ்ட்ரிங்க்ன்ற படத்து மூலமாக இவரை இன்னமும் நம்ம கூட வந்து வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் டிஸ்னிக்கு இதுக்கு நன்றி தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ டிஸ்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வடிவமைச்சது முழுக்க முழுக்க இவரோட குணத்தையும் இவரோட உருவமைப்பையும் வச்சு தான். ஸோ இவரை நிறைய பேர் வந்து அக்லியாக சொல்கிறனால அந்த பூதத்தோட கேரக்டருக்கு கரெக்டாக வந்து இவரோட ஃபேஸ் கட் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் இவரோட குணம் அதாவது வெளியே பார்க்குறக்கு வந்து கொடூரமாக தெரியும், பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப இனிமையான ஒரு பர்சன். அண்ட் அந்த சண்டன்னு வந்துச்சுன்னா இவர் தான் வந்து ஜெயிப்பார். அது எல்லாத்தையும் வந்து அந்த கேரக்டருக்கு அப்படியே ஒரு குணமாகவும் ஒரு உருவமாகவும் வந்து செதுக்க ஆரம்பித்தாங்க டிஸ்னி. இன்றைக்கான சூழ்நிலையில் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த ஒரு பச்சை கலர் கேரக்டர் தான், அந்த பூதத்தோட கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த சமயத்தில் இவரே வந்து பல நபர்கள் பிடிச்சிருக்குன்றதை ஏற்றுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் தன் பை ஃப்ரம் விஎஸ்.